மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், அட்வென்ட் கிறிஸ்டின் ஹை ஸ்கூல் கீஞ்சம்பாக்கம். 10th மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்டா என்ன பார்த்தோம் அப்படின்னா 8th சாப்டர் புள்ளியியல் நிகழ்தகவும், அதுல புள்ளியியல் பத்தி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் புள்ளியியல்ல நீங்க என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரிவ்யூ கொடுத்துறேன். வீச்சு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். வீச்சுனா என்னது? ரேஞ்ச். இங்கிலீஷ்ல வந்து ரேஞ்ச் ஆர்ன்ற சிம்பிள் நம்ம சொல்லுவோம். இப்ப ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கணும்? மிக பெரிய மதிப்பு மிக சிறிய மதிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை தான் என்ன சொல்லுவோம்? ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லிருந்தோம். ஓகேங்களா? அதுதான் ஆர் ஈக்குவல் எல் மைனஸ் எஸ். எல்னா மிக பெரிய நம்பர், எஸ்னா ஸ்மால், ரொம்ப சின்ன நம்பர். ஓகேங்களா? அதுதான் ரேஞ்ச் வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வீச்சு கெழு. அது வீச்சு கெழு அல்லது வீச்சு குணகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிருந்தோம். இப்ப வீச்சு கெழு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மாஸ் என்ன யூஸ் பண்ணோம்? அது என்ன யூஸ் பண்ணனா எல் மைனஸ் எஸ் பை என்னது? எல் பிளஸ் எஸ். ஓகேங்களா? மிக பெரிய மதிப்புக்கும் மிக சிறிய மதிப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பை என்னது? மிக பெரிய மதிப்பு மிக சிறிய மதிப்புக்குள்ள மொத்த வேல்யூஸ் கூட்டி எடுத்து டிவைட் பண்ணி போட்டா வீச்சு கெழு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இதெல்லாம் என்ன? தொகுக்கப்படாத புள்ளி விவரம், இன்னொன்னு தொகுக்கப்பட்ட புள்ளி விவரம். தொகுக்கப்படாத அப்படின்னா எண்ணற்ற புள்ளி தரவு புள்ளிகள் நமக்கு வீச்சு கண்டுபிடிக்க கொடுத்துதான் பாத்தீங்களா? அந்த மாதிரி வெறும் நம்பர்ஸ் கமால கொடுத்துட்டு திட்ட விளக்கம் காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தொகுக்கப்பட்டதுன்னா அது பாக்ஸ் போடுவாங்க, அட்டவணை, அட்டவணைப்படுத்தி இந்த இன்டர்வல், இத்தனை மாணவர்கள், இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுதான் தொகுக்கப்பட்டது. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தொகுக்கப்படாததான் நம்ம பார்க்க போறோம். இப்ப தொகுக்கப்படாததுல 4 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது என்னென்ன அப்படின்னா நேரடி முறை, கூட்டு சராசரி முறை, ஊக சராசரி முறை, படிவிலக்க முறை. ஓகேங்களா? இதுல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கூட்டு சராசரி முறை. என்னது? கூட்டு சராசரி முறை. ஓகேங்களா? கூட்டு சராசரி முறையில திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே எந்த முறையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் பார். என்னது? எக்ஸ் பார். எக்ஸ் பார்னா என்னது? சராசரி. இப்ப நீங்க சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு இருப்பீங்க எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது வந்து கொடுத்திருக்க கொஸ்டின்ல எத்தனை மதிப்புகள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை மதிப்புகளையும் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் கூட்டணும். கூட்டிட்டு இப்ப 5 மதிப்பு இருக்கா, அந்த 5 மதிப்பையும் கூட்டிட்டு எதால டிவைட் பண்ணும்? இப்ப மொத்தம் எத்தனை மதிப்பு இருக்கு? 5. இப்ப 5 என்ன பண்ணணும்? அதை வகுக்கணும். வகுக்கக்கூடிய நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர்ஸ் தான் என்னது? சராசரி. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ் பார். ஓகேங்களா? இப்ப பாருங்க எடுத்துக்காட்டு 8.5 ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 315. ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் 6 நாட்களில் பெய்யும் மழையின் அளவானது 17.8 சென்டிமீட்டர், 19.2 சென்டிமீட்டர், 14.3 சென்டிமீட்டர், 12.5 சென்டிமீட்டர், 12.8 சென்டிமீட்டர், லாஸ்ட் ஒன் 11.4 சென்டிமீட்டர். ஏனில் இந்த தரவிற்கு என்ன பாக்ஸ் இருக்காங்க? திட்ட விளக்கம் காண்க. என்னது? திட்ட விளக்கம் காண்க. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? கொடுத்துருக்க புள்ளிய புள்ளி வச்ச நம்பர்ஸா இருக்கு. ஓகேங்களா? ஒரே முழு நம்பர்னா நீங்க வந்து ஈஸியா கூட்டி ஆட் பண்ணி போட்டுருங்க. இது புள்ளி வச்ச நம்பர் அப்படின்றதால ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? ஏறு வரிசையில எழுதிக்கணும். அதாவது ஏறு வரிசைனா என்னது? சின்னதுல இருந்து பெருசுக்கு போகணும். ஒன்று, 2, 3, 4, 5, 6. சராசரி எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்? மொத்தம் எத்தனை மதிப்புகள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை மதிப்புகளையும் என்ன பண்ணணும்? கூட்டணும். கூட்டிட்டு அது எத்தனை கொடுத்துருக்காங்க? 6. 6னா 6 வகுக்கணும், 7னா 7, 5னா 5. ஓகேங்களா? இப்ப நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி 6 வகுக்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் கூட்டுங்க. கூட்டினா அப்ப 0 வருது, 0 போட்டு மீதி 1 வச்சீங்கன்னா 9. பாருங்க இதெல்லாம் கூட்டினா 90/6.
இப்ப ஆறாவது பாடல அடிங்க. ஆறாவது பாடல் சொல்லுங்க. இப்ப ஒன்பதுல எத்தனை ஆறு இருக்கு நீங்க அப்படியே ஈஸியா பாத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப ஒன்பதுல எத்தனை இருக்கு? ஒரே ஒரு ஆறு தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப ஒரு ஆறு ஆறு. இப்ப ஒன்பதுல ஆறு போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? மூணு இருக்கும். பக்கத்துல என்ன இருக்கு? ஜீரோ. இப்ப முப்பது. இப்ப முப்பதுல எத்தனை ஆறு இருக்கு? ஐந்து. அஞ்சாறு முப்பது. இப்ப எக்ஸ் பாரோட வேல்யூஸ் என்ன நமக்கு வந்துச்சு? பதினஞ்சு. என்ன வந்துச்சு? பதினஞ்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? நம்ம இப்ப அட்டவணை போட போறோம். அட்டவணை போட்டுதான் நம்ம எப்பவுமே என்ன பண்ண முடியும்? திட்ட விளக்கம் ரோ கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்ப திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன பாருங்க? ரோ சீக்குவல் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் பை என். ஓகேங்களா? இப்ப டி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்ஐ தான் நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ். ஓகேங்களா? அதை அப்படியே எடுத்துக்கங்க. எக்ஸ்ஐ வந்து என்னது? பதினொன்று புள்ளி நாலு, பன்னெண்டு புள்ளி அஞ்சு, பன்னெண்டு புள்ளி எட்டு, பதினாறு புள்ளி மூணு, பதினேழு புள்ளி எட்டு, பத்தொன்பது புள்ளி ரெண்டு. டிஐ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. கொடுத்துருக்க தரவு, ஓகேங்களா, நம்ம கொடுத்துருக்க மதிப்புக்கும் நம்ம கண்டுபிடிச்சு பாருங்க எக்ஸ் பார் சராசரி. ஓகேங்களா? அதுல இருந்து கழிக்கக்கூடியது. ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே இடையே உள்ள வித்தியாசம் தான் நம்ம கழிப்போம் சொல்லுவோம். ஓகேவா? கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிக்கும் நம்ம கண்டுபிடிச்ச சராசரிக்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ் இடைவெளி தான் என்னது? வித்தியாசம் தான். சராசரியோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன வந்துச்சு? பதினஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அட்டவணை போடுறோம். சராசரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வித்தியாசம் எட்டுனா ஏழு புள்ளி எட்டு நாலு, நாலு புள்ளி ரெண்டுக்கு பதினேழு புள்ளி அறுபத்தி நாலு.
Thank you, students.